Hey guys, welcome to my channel. This is Laddu. Last putta rendu video kume unga support romba bayangarama irundhuchu. Idhe mari ena support pannite irunga. Ippa dhaan first time en video paakringa na marakama subscribe pannirunga. Andha rendu video va yaraad miss pannirundinga na marakama keela description la link tharen poi paathirunga. Marubadi solren 40% of people innum en video va subscribe pannama paathitirukinga. Appadi yaraad irundinga na marakama subscribe pannirunga. Ungaloda indha chinna chinna support dhaan ena adutha video panna motivate pannum. Indha video la oru different ana content oda dhaan vandiruken. Idhu varaikku neenga கேட்காத சில விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்துடலாம். இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சில விஷயம் இருக்கும், ஆனால் அதை நம்ம வந்து மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் மாற்றி யூஸ் பண்ணனால தான் இது இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்கு, இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சில விஷயம் இருக்கும்ல, அதை தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீர் மேட். ஃபஸ்ட்டு இதை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு பாருங்கள், இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு பாருங்கள். ஃபோட்டோலேயே நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு அந்த மேட்டை இன்சர்ட் எதுவும் பீருக்குள்ளே விழுந்துராமல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ பீர் எதுவும் கீழே கொட்டிராமல் இருக்க கீழே வச்சு யூஸ் பண்ணுறோம். செகண்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டீ பற்றி. டெய்லி டீ குடித்து பழகுனவங்களுக்கு ஒரு நாள் டீ குடிக்கலனா திடீர்னு தலைவலிக்கும், அன்றைக்கி நாலு ஃபுல்லாக டயர்டாக இருக்கும், என்ன பண்ணணே தெரியாதுல்ல. ஸோ இதுலேருந்தே என்ன தெரியுதுன்னா டீன்றது ஒரு ட்ரக் டானிக்காக தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நினைக்கலாம், எனிமீஸ்க்கு ஈஸியாக நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிடும்ன்றக்காக தான் இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. 1908 கேப்டன் சார்லஸ் பார்பியர் தான் இந்த நைட் ஆல்பபெட்ன்றதை கிரியேட் பண்ணார். இதே புக்ஸையும் பிளைண்ட் பீப்புள் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சாதாரணமாக ட்ரை பண்ண கொடுத்தது தான் இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆயிருக்கு. ஃபோர்த் நம்ம பார்க்க போகிறது அம்பர்லா பற்றி. ஸ்டார்டிங்கில் யூரோப் அண்ட் சைனாவில் அம்பர்லாஸ் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா சன்ரைஸ்லேருந்து தன் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ யார் ஃபஸ்ட் டைம் மலையில் நனையாமல் இருக்க அம்பர்லா யூஸ் பண்ணாங்கன்னா 1750 ஜோனஸ் ஹேண்ட்வே தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ வெயில் அடிக்கும் போது கொடை எடுத்துகிட்டு போனால் எல்லாருமே நம்மளை ஏதோ வித்தியாசமாக புதுசாக ஏதோ பண்ணிட்ட மாதிரி பார்ப்பாங்க. ஃபிஃப்த் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் விண்டோஸ் கேம். சிஸ்டம் லேப்டாப் வச்சுருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஃப்ரீ செல்ஸ் ஹார்ட்ஸ் அப்படின்னு நார்மலான கேம்ஸ் இருக்கும். அந்த கேம்ஸ்லாம் டைமை கில் பண்ணுறக்காக கொண்டு வந்ததில்ல, கம்ப்யூட்டர் மவுஸை எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னு நிறையா பேருக்கு சொல்கிறக்காக தான் அதை கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு இது எந்த விண்டோவில் வந்துச்சுன்னா விண்டோஸ் 3.0 தான் இது ஆரிஜினாக இருக்குது. சிக்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எரேசர் பற்றி. தி ப்ளூ பார்ட் ஆஃப் தி இரேசர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ பென் இரேசர் வந்துருச்சு, ப்ளூ பார்ட் ஒரு சைடும் இன்னொரு பார்ட் ஆரஞ்சு இல்லை ரெட் கலர்லேயும் இருக்கும். இந்த ப்ளூ பார்ட் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ரெட் கலர் பார்ட்டை வச்சு நீங்கள் அழிச்சக்கப்புறமும் சில லெட்டர்ஸ் வந்து நமக்கு தெரியும், சில ஸ்ட்ரெயின்ஸ் தெரியும், அது தெரியாமல் அழிக்கிறதுக்கு தான் வந்து ப்ளூ பார்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் லேட்டர் ஆன் இது இன்னமும் ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி தான் பெண்ணுக்காக மாற்றிருக்காங்க. செவன்த் நம்ம பார்க்க போகிறது ஜீன்ஸோட பேக்கெட். ஃபிஃப்த்து பேக்கெட்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஃப்ரண்ட்டில் ரெண்டு பேக்கெட் இருக்கும், பேக்கில் ரெண்டு பேக்கெட் இருக்கும், பட் ஃப்ரண்ட்டு பேக்கெட்டுக்குள்ளே ஒரு சின்ன பேக்கெட் வச்சுருப்பாங்க, அதுதான் ஃபிஃப்த்து பேக்கெட். அந்த சின்ன க்யூட்டான பேக்கெட் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா கீஸோ இல்லை பாக்கெட் வாட்சோ வச்சுக்கிறதுக்கு தான் வச்சுருக்காங்க. பட் இப்போ அதை நம்ம தேவையில்லாத நிறையா விஷயத்துக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எயித்து நம்ம பார்க்க போகிறது ஹுட்டி. இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஃபேஸ் மித்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக, இன்விசிபிளாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதை கூலாக இருக்கிற பிளேஸில் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி நார்மலாகவே போட்டுட்ருக்காங்க. நைன்த்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பலூன் அனிமல்ஸ். சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன் ரோட் சைடில் வந்து பலூன்லேயே ட்விஸ்ட் பண்ணி அனிமல்ஸ் மாதிரி பேர்ட்ஸ் மாதிரி கொண்டு வருவாங்க. அது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் அனிமலோட இன்டெஸ்டைன்ஸில் காற்று வச்சு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி ஏதாவது அனிமல் ஷேப் கொண்டு வருவாங்களாம். அது எதுக்கு கொண்டு வராங்கன்னா அவங்களோட கடவுளுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்களாம், அதை ஞாபகப்படுத்துகிற விதமாக தான் இப்போ பலூன்ஸில் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஒரு கேண்டி பற்றி, M&M's கேண்டி. வேர்ல்டு வார் டூவில் மிலிட்ரிக்காக இந்த சாக்லேட் கொண்டு வந்திருக்காங்க. இதோட மெயின் மோட்டோவே என்னென்னா கையில் வச்சுருக்கும் போது இது மெல்ட் ஆகாது, வாயில் போட்டக்கப்புறம் தான் இது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எந்த பிளேஸில் இருந்தாலும் கூட இந்த சாக்லேட்டுக்கு எந்த டேமேஜும் ஆகாது, அதை நீங்கள் வாயில் வச்சால் தான் அது கரையவே ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த சாக்லேட் கண்டுபிடிச்சாங்க. பட் இப்போ இது எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததோட அதை மாற்றி யூஸ் பண்ணும்போது தான் நல்ல ரீச் இருந்திருக்கும்.
இந்த மேட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை டாட்டா. ஹீரோவா இல்ல வில்லா.